ഓം തത്പുരുഷാ ജപത്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഓം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து தோஷம் இருந்துன்னு வைங்களே, அந்த தோஷ ஜாதகத்தை யோக ஜாதகமாக மாற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருந்துட்டுருக்குது. ஏன்னா நம்ம சாமி கும்பிட்றோம், பிரார்த்தனை வைக்கிறோம், அன்னதானம் பண்ணுறோம், அதே மாதிரி வேண்டுதல் வச்சுக்கிறோம், இல்லை வேறு வகையான தான தர்மங்கள் செய்கிறோம், சாஸ்திர ரீதியாக சொன்னக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கடைப்பிடிச்சால் கூட நமக்கு யோகம் கிடைக்கலையே அப்படிங்கிற கவலை நிறைய பேர் இருந்துகிட்ருக்கோம். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் தோஷம் அப்படிங்கிற மூன்றெழுத்து நிச்சயமாக இருக்குங்கிற விஷயத்தை நான் கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தோஷம் அப்படிங்கிற மூன்றெழுத்து ஒரு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் யோகம் அப்படிங்கிற அமைப்பும் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் வந்து உறுதியாக எடுத்துக்கலாம். எந்த வகையில் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒன்று, அதே மாதிரி தோஷம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சர்ப்பதோஷம், நாகதோஷம், கலஸ்தர தோஷம், திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள தோஷம், புத்திர தோஷம், பூமி தோஷம் அப்படிங்கிற பல்வேறு விதமான நூற்றுக்கணக்கான தோஷங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் யோகம் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான யோகங்கள் அதே சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் ஆறுதலாக எடுத்துக்கணுங்க. எந்த வகையில் பயப்பட வேண்டாம். வழக்கமான வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பத்தை எடுத்துக்க வேண்டாம். அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு பொதுவாக ஒருவருக்கு வந்து தோஷம் வருதுன்னு வைங்களே, அந்த தோஷம் வரக்கூடிய வயசு, அந்த ஜோதத்தினுடைய அந்த திசா புத்தி அந்தரம் வரும்பொழுது அந்த தோஷத்துக்கு உண்டான அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து தடை அல்லது தாமதம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஒரு சில ஜாதகங்களில் தானாகவே தோஷ நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். அதை நம்ம ஜாதகம் கணிக்கும் பொழுது தெரிஞ்சுக்க முடியும். ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கணிக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் அவர் ஜாதகர் பிறந்த அந்த நேரம், கரணம், திதி, அதே மாதிரி அந்த ஜாதகர் பிறந்த கிழமை, அந்த தின தேவதைக்கு உட்பட்ட ஒரு சில யோகங்கள், இந்த மாதிரி விஷயங்களை கணிச்சு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்சம், நவம்சம், திரேகானம், பாவகம், சஷ்டி அம்சம், திரிசாம்ச நிலைகளை கையில் எடுத்து இதை எல்லாமே கணிச்சு பார்க்கும்பொழுது அவருக்கு எந்த வயசில் யோகம் வருது, அந்த வந்த யோகம் அவருக்கு நிலையாக இருந்துட்டு இருக்குமா, அல்லது குறிப்பிட்ட வயசுலேயே அந்த யோகம் நின்று போயிடுமா, அப்படி யோகம் நின்று போனால் கூட அந்த யோக திசைகளில் வந்து சம்பாரித்து வாழ்நாள் முழுவதும் செட்டில் ஆயிடுவாரா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தெரிஞ்சுக்க முடியும். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற தகுதியிலிருந்து மேல்நிலைக்கு வருவாங்க. இன்னும் சில பேர் வந்து அதைவிட மேல்நிலைக்கு தொடர்ந்து போகக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற 10 வருஷம் அது 5 வருட யோகத்தை வந்து ஆயுள் முழுவதும் பயன்படுத்துகிற மாதிரி செட்டில் ஆகி உட்காந்துக்குவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. இன்னும் சில பேருக்கு எவ்வளவு யோகம் இருந்தாலும் அந்த யோக காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பழையபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கீழ்நிலைக்கு வரக்கூடிய சூழலும் இருந்துட்டு இருக்கும். அந்த விஷயங்களையும் நம்ம ஜாதகத்தை பார்த்து நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் வந்து உங்களுக்கு யோகம் ஒரு 5 வருஷம் தான் இருக்குது, அல்லது 10 வருஷம் இருக்குது, அல்லது உங்களுடைய 50வது வயசில் தான் யோகம் வருது அப்படின்னா அந்த 50வது வயசில் வரக்கூடிய அந்த யோகத்தை வந்து உங்களுடைய சின்ன வயசுலேயே அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் செய்யக்கூடிய விரதம், பூஜை, புனஸ்காரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிச்சயமாக கொண்டு வர முடியும். அதாவது எந்த ஒரு கிரகத்துடைய திசை நடந்தால் கூட, உதாரணமாக வந்து ஒருவருக்கு சுக்கர திசை நடக்குதுன்னு வைங்களே, அந்த சுக்கர திசையில் வந்து முதல்ல ஆரம்பத்தில் வந்து சுக்கர புத்தி ஆரம்பிக்கும், அதாவது சுய புத்தின்னு சொல்லுவோம். அந்த சுய புத்தி என்று சொல்லக்கூடிய சுக்கர புத்தி ஆரம்பித்து அதற்கப்புறம் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, அதுக்கப்புறம் ராகுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு புத்தி, அதுக்கப்புறம் சனி பகவானுடைய அந்தரம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். இதில் இந்த குரு புத்தி இந்த மாதிரி ஒவ்வொரு புத்தியாக வருது இல்லைங்களா, இதில் வந்து 9 கிரகங்களுடைய ஆதிக்கமும் வந்துடும். சுக்கர பகவானுடைய திசை வந்து 20 வருஷம் இருந்தால் கூட அந்த 20 வருஷத்துக்குள்ளாகவே மற்ற 9 கிரகத்துடைய ஆதிபத்தியம் அந்த சுக்கர திசைக்குள்ளே வந்துடுது அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதியாக இருந்துட்டு இருக்கு. அந்த விதியின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு எந்த கிரகம் யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்குதோ அந்த கிரகத்துடைய திசை வரும்பொழுதோ அல்லது அந்த கிரகத்துடைய புத்தி வரும்பொழுதோ 20 வருஷம் கழிச்சு நமக்கு யோகம் வருது அப்படின்னு பார்க்கறத விட அந்த 20 வருஷத்துக்குள்ள ஒரு திசையில் வந்து எந்த புத்தி, அதாவது எந்த கிரகம் யோகத்தை தரக்கூடியதோ அந்த கிரகத்தோட புத்தி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும். அதை சந்திக்கிறதுக்காகத்தான் நீங்கள் சிந்திக்காமல் கண்டிப்பாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் வையுங்க. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்ப்பு இல்லாத பிரார்த்தனை வையுங்க. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்கள் மூலமாக நிறைய பேருக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேண்டுதலாக வையுங்க. அதே வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பிரார்த்தனை காலங்களில் வந்து விரதம் அப்படிங்கிற விஷயத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க. எந்த ஒரு உடம்பாக இருந்தாலும் எவ்வளவுதான் நம்ம 100 வயசு வாழ்ந்தக்கூடிய தகுதி இருந்தால் கூட ஒரு சில நேரங்களில் வந்து பட்டினி அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும். அதே அந்த பட்டினி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம் விரதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், தேவையில்லாத கழிவுகள் வெளியேறக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கும் விரதம் அப்படிங்கிற அந்த புண்ணியமான விஷயத்தில். அதனால தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கண்ணியமாக வாழணும். அதே சமயத்தில் புண்ணியமான வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா அதற்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை வந்து ஆழப்படுத்திக்கணும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுக்கணும்.
ஒவ்வொரு விஷயமே முழுமையாக தெரியணும் அப்படின்னா நமக்கு இந்த ஜென்மம் பத்தாது. ஆனால் ஒரு சில விஷயங்களை வந்து மேலோட்டமாவது தெரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது எங்காவது யாராவது சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து தன்னுடைய காதால் கேட்டுக்கிறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களையும் அறியாமல் யோகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்கள் போகக்கூடிய பாதை, நீங்கள் நடக்கக்கூடிய பாதை எதுவாக இருந்தாலும் அது யோகமான பாதையாக மாறக்கூடிய அமைப்பு, நீங்கள் வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனை, விரதம் அல்லது அன்னதானம் அல்லது வந்து வேண்டுதல், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல வந்து எப்போ வரக்கூடிய அதாவது 60 வயசு 70 வயசுல வரக்கூடிய அந்த யோகத்தை 20 வயசுலேயே நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த யோகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து நீங்க தொட்டு பார்க்கணும் அப்படின்னா குறுகிய காலத்திலேயே அந்த யோகத்தை நீங்கள் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள் அதாவது கடவுளுடைய வழிபாடு நிச்சயமாக கை கொடுக்குதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஜாதகத்துல தோஷம் அதிகமா இருந்ததுன்னு வைங்களே அந்த தோஷத்தை கூட முன்கூட்டியே தெரிவிச்சு நம்ம வந்து கோயிலுக்கு போறோம், பிரார்த்தனை பண்றோம், விரதம் இருக்கிறோம், அன்னதானம் பண்றோம், வேண்டுதல் வச்சுக்கிறோம், எவ்வளவு வச்சுக்கிட்டாலும் நமக்கு கஷ்டம்னு தெரியலையே, ஏன் சாமி வந்து நம்மளை கஷ்டப்படுத்துது, சாமிக்கு வந்து நம்ம கஷ்டம் வந்து தெரியலையா, சாமிக்கு கண்ணு தெரியாதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருந்துட்டு இருக்கோம் பாமர மக்களுக்கு. ஆனால் நான் திரும்ப திரும்ப சொல்றது சாமிக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு யோகத்தை கொடுத்தவரும் சாமி தான், உங்களுடைய வாழ்க்கையை வந்து தியாகமான வாழ்க்கையா மாத்தினவரும் சாமி தான். உங்களுக்கு தியாகமான வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் யோகம்ங்கிற அமைப்பை கொடுத்து அந்த யோகத்தினுடைய பலனை வந்து முழுமையாக உங்களுக்கு தெரிஞ்சு வைக்கக்கூடிய அமைப்பும் அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் கடவுள் தான். அப்படி இருக்கும்பொழுது கடவுளுக்கு தெரியாதது எதுவும் கிடையாதுங்க. இந்த வயசுல இந்த மாதிரி இருந்தால்தான் அந்த வயசுல நீ அந்த மாதிரி இருக்கணுங்கிற விஷயத்தை உங்களுக்கு புகுத்தக்கூடிய அமைப்புல நிச்சயம் வந்துட்டு இருக்கும். சின்ன குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறதுக்காக நம்ம எவ்வளவு சத்தம் போடுறோம், மிரட்டுறோம், கொஞ்சம் அதட்டி பார்க்கறோம், லேசா ஒரு கொட்டு வைக்கிறோம், அந்த கொட்டு வந்து அவரை வந்து தண்டனை கொடுத்ததா அர்த்தம் கிடையாதுங்க. அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில நீங்கள் வாழும் பொழுது அம்மா அப்பா திட்டுகிற திட்ட போல அடுத்தவங்க அந்த குழந்தைய வந்து திட்டக்கூடாது, அடுத்தவங்க வந்து அந்த குழந்தைய கொட்டக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து நமக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் நாம் அந்த குழந்தைய வந்து பக்குவமான முறையில வந்து கல்வியாக இருந்தாலும் ஒழுக்கமாக இருந்தாலும் பண்பாடாக இருந்தாலும் நம்ம சொல்லி காட்டி குத்தி காட்டி இந்த வாழ்க்கையில வந்து வளர்வதற்குண்டான பக்குவத்தை எடுத்து சொல்றோம். அதே மாதிரி தான் வாழ்க்கையில வந்து வரக்கூடிய துன்பங்களா இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் யோகமாக இருந்தாலும் அதிர்ஷ்டமாக இருந்தாலும் அந்த விஷயங்களை வந்து ஒன்னு தாங்கிக்கூடிய பக்குவம் அல்லது அந்த விஷயத்தை வந்து எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஒரு பக்குவம் அல்லது அந்த விஷயங்கள் வாராம முன்னாடியே உங்களுடைய முன் யோசனையால் உங்களுடைய முன் ஜாக்கிரதையால் தடுத்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து எது கொடுக்கும்னா கண்டிப்பாக ஆன்மீகம் தான் கொடுக்க முடியும். அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து யார் ஒருவர் நம்மளை ஆழப்படுத்திக்கிறாரோ அவருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும். அல்லது பின்னாடி வரக்கூடிய ஒரு சில துன்பங்களை முன்னாடியே தெரியக்கூடிய அளவுக்கு கண்ணாடி போல உங்களுடைய விரதங்களும் வழிபாடுகளும் நிச்சயமா காமிச்சு கொடுக்கும். காமிச்சு கொடுக்கிறது மட்டுமல்லங்க, அந்த வழிபாட்டின் மூலமாக வரக்கூடிய துன்பங்களை வந்து தகர்த்தெறியக்கூடிய பாக்கியமும் நிச்சயமா கிடைச்சிட்டு இருக்கும். ஒரு சில பேருக்கு தன்னுடைய விரதமோ அல்லது வேண்டுதலோ பிரார்த்தனையோ பலன் தராத பட்சத்தில் கண்டிப்பாக பரிகாரம் அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தை கையாண்டு அந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு உபகாரமான ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு ஒய்யாரமான அமைப்பை கூட இந்த ஆன்மீகம் கொடுத்துருது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய கடவுள் வழிபாடு கொடுத்துருது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நிகழ்ச்சியில் பார்த்தது வந்து அதாவது ஒரு ஜாதகத்தை யோகமான ஜாதகமாக மாற்ற முடியுமா அல்லது தோஷத்தை வந்து நம்ம யோகமாக மாற்ற முடியுமான்னு கேள்வி கேட்டோம். இல்லாத ஒரு யோகத்தை எந்த ஒரு பூஜையாலும் எந்த ஒரு ஹோமத்தாலும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது பொதுவான விதி. ஆனால் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட ஒரு யோகத்தை வந்து பூரணமாக அனுபவிக்கிறதுக்காகத்தான் பூஜை புனஸ்காரம் சாமி கும்பிட வழிபாடு அதுக்கப்புறம் பரிகாரம்ங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.